வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய வேலன்ஸ் பேண்ட் தியரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வேலன்ஸ் பேண்ட் தியரியில என்னென்ன வருமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிரிடைசேஷன், ஸ்பின் மேக் மொமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயா மேக்னெட்டிக்கா பேரா மேக்னெட்டிக்கா, இது எல்லாமே உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்டை பத்தி பார்க்க போறோம். அந்த காம்பவுண்டுக்கு எப்படி வந்து நம்ம வேலன்ஸ் பேண்ட் தியரி கால்குலேஷன் வரப்போகுது அப்படின்றதுதான். ஸோ அந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, NiCO4 அப்படிங்கிறது. ஒரு காம்பவுண்ட் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன, Ni அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அடுத்து லிகாண்ட் என்ன, இதுல CO அப்படின்றது லிகாண்ட். அதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க பார்க்க வேண்டியது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா இல்ல வீக் லிகாண்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்ப ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கிறது, இந்த CO ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்ப அந்த ஸ்ட்ராங் லிகாண்ட் அண்ட் வீக் லிகாண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தனித்தனியா இப்படி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்ல வந்து இப்படி தனித்தனியா வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங் லிகாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லிகாண்ட வந்து பேர் பண்ணும். எப்படி இப்படி பேர் பண்ணும், இந்த மாதிரி பேர் பண்றது இதுக்கு பாசிபிளா இருக்கும். ஆனா வீக் லிகாண்ட பொறுத்த வரைக்கும், ஒரு லிகாண்ட் வந்து வீக் லிகாண்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேரிங் கெப்பாசிட்டி இருக்காது, பேர் பண்ணாது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் தனித்தனியா தான் இதுல இருக்கும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிகாண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 4 லிகாண்ட் இருக்கு, விச் இஸ் 4 ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கு அப்படின்றது நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா, 4 ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த எண்ணெய்க்கு 5th ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நிக்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றது அப்படின்றது தனியா வீடியோவா போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ 5th பாயிண்ட் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எண்ணெயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா, ஆர்கன் 3D8 4S2. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அடுத்த ஸ்டெப் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் விச் இஸ் 0. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 0 தான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதனால இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எந்த மாற்றமும் இருக்காது. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இப்போ டேபிள் போட போறோம். டேபிள்னா இந்த மாதிரி கட்டம் வந்து போட போறோம். அந்த கட்டம் பார்க்கல, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து D எழுதிக்கிறேன். ஸோ Dல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 5 இருக்கும். அடுத்து Sல வந்து ஒரு கட்டம், அடுத்து பீல வந்து 3 கட்டம் இருக்கும் இல்லையா. சோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, டீல 8 எலக்ட்ரான் இருக்கு. சோ 1 2 3 4 5 எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இன்னும் 3 பேலன்ஸ் இருக்கு. சோ அந்த 3-ஐ நம்ம இங்கேயே தான் ஃபில்அப் பண்ண, அடுத்த ஆர்பிட்டாலுக்கு போக கூடாது, ஏன்னா இது டி அப்படிங்கிறது. இப்ப 3 இருக்கிறதுனால இங்க 1, இங்க 1, இங்க 1, ஓகேவா, ஃபில் ஆயிருச்சு. இப்ப எஸ்ல எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு, 2 அப்படியே நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிடும். இப்ப இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிட்டோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு ஃபில் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ராங் லிகாண்ட் வீக் லிகாண்ட்ன்ற கான்செப்ட் இதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிகாண்ட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆக போகுது. சோ இப்ப லிகாண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இது என்ன, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிகாண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ட்ராங்கான லிகாண்ட்னா என்ன, அன்பேர்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பேர்டா மாத்த போகுது. இப்ப இதுல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் என்ன, இது 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். சோ இந்த இடத்துல அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது என்ன ஆயிரும், பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிகாண்ட் என்ன பண்ணும், ஸ்ட்ராங் லிகாண்ட் இங்க இருக்கக்கூடிய எஸ்ல இருக்கக்கூடியதும் என்ன பண்ணும், இந்த பக்கம் நோக்கி புஷ் பண்ணும், டி ஆர்பிட்டால நோக்கி புஷ் பண்ணும். சோ புஷ் பண்ணிருச்சுன்னா இப்படி நம்மளுக்கு ஃபில் ஆயிருச்சு. இப்ப எப்படி இருக்கும், எஸ் வந்து
எஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்மளுக்கு எம்டியா இருக்கும். ஆல்ரெடி பி அப்படின்றது எம்டியா தான் இருக்கு. நம்மளுக்கு எத்தனை ஸ்ட்ராங் லிகாண்ட் இந்த இடத்துல இருக்கு, சிஓ 4 அப்படிங்கிறது. ஒரு சிஓக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப நாலு சிஓக்கு நாலு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். சோ இந்த லோன் பேர் என்ன ஆகும் அப்படின்னா இப்பதான் வந்து இந்த இடத்துல ஃபில் அப் ஆகும். சோ இதை நம்ம இன்டூ இன்டூன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் கேல்குலேட் பண்ணும் போது நம்ம இதே இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இன்டூ இன்டூன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒன்னு இந்த இடத்துல ஃபில் ஆயிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது என்ன, த்ரீ. சோ த்ரீயையும் இங்கேயே வந்து ஃபில் அப் பண்ணிடலாம். இப்போ ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட், அடுத்த கான்செப்ட் என்ன, ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட். இது செவன்த், இது வந்து செவன்த் ஸ்டெப். எயித்து ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் கேல்குலேட் பண்ண போறோம். எப்படி, இதுல எந்தெந்த இடத்துல போய் இந்த லிகாண்ட் ஃபில்அப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. எஸ்ல ஒன்னு ஃபில்அப் ஆயிருக்கு, பில வந்து த்ரீ ஃபில்அப் ஆயிருக்கு. அப்படின்னா இது என்ன ஹைபிரிடைசேஷன், எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன். ஸோ எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன்னா இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல மூணு எலக்ட்ரான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு ஜாமெண்ட்ரி வைஸ்ல சொல்லணும்னா இது வந்து டெட்ராஹீட்ரல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், டெட்ராஹீட்ரல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, இதுல ஸ்பின் மேக்னட்டிக் மொமெண்ட் பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன ஸ்பின் மேக்னட்டிக் மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் டூ. இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்ல, எல்லாமே பேர் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல என்ன ஜீரோ அப்படின்றது. சோ இது வந்து எல்லாமே பேரா இருக்குது, அன்பேர்டே இல்லாததுனால இத வந்து நம்ம டயாமேக்னெட்டிக் அப்படின்னும் சொல்லலாம். என்ன சொல்லலாம், டயாமேக்னெட்டிக்னும் சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து அது ஒரு வீக் லிகாண்டோட எக்ஸாம்பிள் பிளஸ் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பார்ப்போம் அந்த இடத்துல எப்படி வருது அப்படின்றது. சோ இப்ப நம்ம பார்க்க போற காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CrH2O6 இடத்துல 3+ அப்படின்றது. சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CR அப்படிங்கிறது. லிகாண்ட் இதுல என்ன, H2O அப்படின்றது. இது H2O அப்படின்றது வீக் லிகாண்ட், அதனால இது என்ன, அது பேரிங் நாட் பாசிபிள், பேரிங் இதுல பாசிபிளா இருக்காது. அதுக்கப்புறமா என்ன பார்க்கணும், இதுல எத்தனை லிகாண்ட் இருக்கு, இதுல ஆறு லிகாண்ட் இருக்கு. சோ அந்த இடத்துல ஆறு இருக்கா, சோ ஆறு லிகாண்ட் இதுல இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ சிஆர் உடைய நார்மல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AR3D5 4S1. இதுதான் நார்மலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த இடத்துல சிஆர் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3+ அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட். எப்படி நான் இதை 3+ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா X=2 லிகாண்ட் எவ்வளவு இருக்கு, 6 6ன்றதுதான் இதோட குவாடினேஷன் நம்பரும் கூட. இந்த சிஆருக்கு உள்ள இருக்குது இல்லையா, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல எக்ஸ். சோ லிகாண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பொழுதுமே ஜீரோவா இருக்கும், ஓகேவா, ஜீரோவா இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3+ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் -3 விச் இஸ் =3. சோ இதுதான் என்ன உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட், எது சிஆர் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு இன்டெப்தா சொல்லித்தரேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. சோ இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நார்மலா இருக்கக்கூடிய சிஆருக்கு ஆக்சிடேஷன் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் இது. பட் வந்து சிஆர் 3+ இதுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் வரும், டெஃபினட்டா மாறும். என்ன இருக்கும், ஆக்சிடேஸ் ஆயிருக்கும். ஆக்சிடேஸ் ஆயிருக்கும் இந்த இடத்துல எவ்வளவு, 3. அப்போ 4S ல இருந்து இந்த வெளியில போயிடும், ஆக்சிடைஸ் ஆயிரும். 5ல இருந்து 2 வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்ன, 3D3 அப்படின்றதா ரிமைனிங் இருக்கும். முன்னால வந்து AR அப்படிங்கிறது. நம்ம இந்த லாஸ்ட் இருக்கக்கூடியது மட்டும் எடுத்தா போதும். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டம் போடணும் இல்லையா. சோ அந்த கட்டம் போடுறது எப்படின்னா இந்த மாதிரி கட்டம் போடும். அடுத்து எஸ்க்கு, அடுத்து வந்து இது D, இது S, இது P, ஓகேவா. இந்த இடத்துல பாக்கலாம், இந்த இடத்துல எவ்வளவு, 1 2 3, ஏன்னா மூணு தான் இருக்கு.
ரிமைனிங் எதுவும் ஃபில் ஆக வாய்ப்புகள் இல்லை. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, இப்ப லிகாண்ட் ஆக்ட் ஆக போகுது. இது ஒரு வீக்கான லிகாண்ட் H2 6 அப்படின்னு. சோ இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 6 லோன் பேர்ஸ் வந்து இதுல இருக்குது. இப்ப இதை நம்ம என்ன பண்றோம், அந்த இது எதையுமே என்ன பண்ணாதது, பேர் பண்ணாது, ஏன்னா இது வீக்கான ஒரு லிகாண்ட். சோ இது அப்படியேதான் இருக்கும். என்ன ஆகும், அந்த லோன் பேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்அப் ஆயிரும். லிகாண்ட்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை, 6. 3 ஃபில் ஆயிருக்கு, இப்ப 4, 5, இந்த இடத்துல 6. இப்ப எதுல எல்லாம் இன்டூ மார்க் இருக்கு அப்படின்னு பாருங்க, டில 2 ஃபில்அப் ஆயிருக்கு, எஸ்ல 1 ஃபில்அப் ஆயிருக்கு, பில வந்து 3 ஃபில்அப் ஆயிருக்கு. இதுதான் வந்து இதோட ஹைபிரிடைசேஷன். அப்போ D2SP அப்படிங்கிறது, D2SP அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப், SP3 அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டாஹீட்ரல். ஆக்டாஹீட்ரல் இது பாருங்க, மேல எத்தனை, இங்க 2 இருக்கு, இங்க 1 எலக்ட்ரான் இருக்கு, ஆட் பண்ணா எவ்வளவு வருது, இதுல 6 வருதா. சோ ஆக்டாஹீட்ரல் முடிஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள்ல வந்து இந்த மெத்தட் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றதும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னால இது வந்து டயாமேக்னட்டிக்கா பேரா மேக்னட்டிக்கா அப்படின்னு கேட்டா, இது வந்து பேரா மேக்னட்டிக், ஏன்னா அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்குது. சோ விச் இஸ் பேரா மேக்னட்டிக். அடுத்தது ஸ்பின் மூமெண்ட் கேல்குலேட் பண்ண, ஸ்பின் மூமெண்ட் ஃபார்முலா என்ன, N × N+2 ஹோல் ரூட். என்னன்றது இந்த இடத்துல என்ன, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு, 1, 2 and 3, விச் இஸ் 3, 3+2, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல 5 வரும், 5 3s are 15. ஓகே, இப்ப இந்த 15 அப்படிங்கிறது 4² 3² இன்பிட்வீன்ல வரும். 4² அப்படின்றது 16. சோ 15 வந்து 16 விட 1 மைனஸா இருக்கு அப்படிங்கும் போது டெபினட்டா என்ன, 4 வரக்கு வாய்ப்புகள் கிடையாது, 3 வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ 3.83 வரதுக்கு வாய்ப்புகள். சோ ஆப்ஷன்ல வந்து நீங்க 3 பார்த்தோன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம். ரொம்ப இன்டெப்தா சால்வ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சோ இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அடுத்து பார்க்க போற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, MnCn6 3- அப்படிங்கிறது, அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்ன்றது சொல்றேன். அதுக்கு நம்ம வேலன்ஸ் பேண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கும். அது எப்படி தப்பாகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். MnCn6 3-, ஓகேவா. சோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால அப்படின்றது கிடையாது, இந்த இடத்துல 3- இருக்குன்றால அப்படி கிடையாது. இது எதுனால அப்படின்றத நான் சொல்றேன். நார்மலா இப்ப வேலன்ஸ் பேண்ட் தியரி படி போடுவோம், நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா MN. ஓகே, இதுல லிகாண்ட் என்ன, CN அப்படிங்கிறது. இந்த CN அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். CN ஸ்ட்ராங் லிகாண்ட். ஓகே, சோ பேரிங் பாசிபிள். அப்ப எத்தனை லிகாண்ட் இருக்கு, இதுல 6 லிகாண்ட் இருக்கு. இதப்படி இப்ப MN உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, AR3D5 and 4S2. MN உடைய ஆக்சிடேஷன் என்ன, 3+ அப்படின்றது இந்த இடத்துல 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல 2S போயிரும், இதுல இருந்து 1D போயிருமா, ஏன்னா 3. சோ 3D4 அப்படின்றது. இப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டி ஆர்பிட்டால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில் பண்ண போறோம். ஓகே, சோ டி ஆர்பிட்டால ஃபில் பண்ண போறோம். எப்படி இருக்கு, 4 எலக்ட்ரான் இருக்கு, 1, 2, 3, 4. அடுத்து எஸ், அடுத்தது பி. பேரிங் இப்ப நடக்காது, பேரிங் எப்ப நடக்கும், இந்த லிகாண்ட் உள்ள வரும்போது தான் நடக்கும். இப்ப பேரிங் நடக்க போகுது, எப்படின்னு பாக்கலாம். பேரிங் இந்த இடத்துல பேரிங் நடக்க போகுது. எப்படி நடக்குது, இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு புஷ் பண்ணிரும், இது இங்கிட்டு புஷ் பண்ணிரும். ஓகேவா, சோ இந்த மாதிரி நடக்கும். சோ அடுத்து என்ன, எஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், அடுத்தது பி ஆர்பிட்டால் அப்படியே இருக்கும். ஓகே, இப்ப இந்த இடத்துல எவ்வளவு லிகாண்ட் இருக்கு, 6 சிஎன் லிகாண்ட் இருக்கு. அப்ப 6 லோன் பேர் இருக்கும். சோ என்ன ஆகும், இந்த இடத்துல 1, 2, 3,
4 5 6 fill up ஆயிருச்சு இது வந்து blank ஆ இருக்கும் ஏனா 6 தான் இருக்கு சோ இது வந்து blank ஓகேவா சோ எந்த இடத்துல fill ஆச்சு அப்படினு பாருங்க D3 SP2 அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி ஒரு hybridization அப்படிங்கிறது கிடையவே கிடையாது D3 SP2 அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு hybridization வர வாய்ப்புகளே கிடையாது அதனால இந்த MNCN6 க்கு வந்து நாம என்ன பண்ண முடியாது அப்படினா வேலன்ஸ் பேண்ட் தியரியை நம்மால யூஸ் பண்ண முடியாது இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கனா crystal field theory அப்படினு சொல்லி நம்ம ஒன்னு கான்செப்ட் படிச்சிருப்போம் அந்த crystal field theory தான் என்ன பண்ணுவாங்க அப்படினா யூஸ் பண்ணுவாங்க சோ வேலன்ஸ் பேண்ட் தியரி கண்டுபிடிச்சாலும் அது சிலத வந்து அது என்ன பண்ணாது அப்படினா கால்குலேட் பண்ணாது இந்த மாதிரி ஒரு ஹைபிரிடைசேஷனே கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எப்படினா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க இத கால்குலேட் பண்ணி இந்த ஹைபிரிடைசேஷன் கொண்டு வந்துருவோம் அத ஆன்சர்ல அப்படியே இருக்கும் அத பார்த்து எழுதிடுவோம் அப்படிங்கற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் அதுக்காக என்ன பண்ண போறே அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் ஒன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் coordination number எதுவா வந்துச்சு அப்படினா hybridization என்ன possible geometry என்ன வரும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ coordination number அப்படிங்கிறது 2 அப்படினு வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க 2 வந்துச்சு அப்படினா sp hybridization மட்டும்தான் possible சோ அது என்ன geometryயா இருக்க முடியும் linear geometryயா இருக்க முடியும் அடுத்து coordination number அப்படிங்கிறது 3ஆ வந்துச்சு அப்படினா என்ன hybridization இருக்க முடியும் sp2வா தான் இருக்க முடியும் which is trigonal planner அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து 4 ஆ இருந்துச்சு அப்படினா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ்ல வந்து DSP2 ஸ்கொயர் பிளானர் ஆகவும் செகண்ட் பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படினா SP3 டெட்ராஹெட்ரல் ஆகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 5 ஆ இருந்துச்சு அப்படினா DSP3 ஹைபிரிடைசேஷன் பாசிபிள் இது என்ன ஜியோமெட்ரியா இருக்கும் ட்ரைகோனல் பைபிரமிடலா இருக்கும் நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆ வந்துச்சு அப்படினா நமக்கு D2SP3 possible octahedral நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல லாஸ்ட்க்கு முந்தின எக்ஸாம்பிள்ல நம்ம பாத்துறோம் அந்த CR அப்படிங்கற எக்ஸாம்பிள்ல இந்த ஹைபிரிடைசேஷன் பத்தி பாத்துறோம் सपोज இது அப்படியே திருப்பி நமக்கு கொடுத்திருந்தாலும் என்ன அர்த்தம் இந்த மாதிரி SP3 D2 இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் என்ன octahedralனா அதோட கோஆர்டினேஷன் நம்பரோ என்ன 6 அப்படின்றதுதான் சோ நம்ம அடுத்ததா லாஸ்டா பார்த்தது என்ன அப்படினா MN அப்படிங்கற ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வச்சு பார்த்தோம். அதுல நமக்கு என்ன வந்திருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா D3 SP2 அப்படினு வந்திருந்துச்சு. இந்த இடத்துல அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஹைபிரிடைசேஷன் பாசிபிளே கிடையாது அப்படின்றதுதான். சோ இத வச்சு நம்ம எதெதுக்கெல்லாம் வேலன்ஸ் பேண்ட் தியரி வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்க கிளாஸ்ல என்ரோல் பண்ணனும் அப்படினு நினைக்கிறீங்கனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல कांटेक्ट நம்பர் மெயில் ஐடி எங்களுடைய வெப்சைட் மூணுமே இருக்கும் அதுல நீங்க போய் இன்்குயர் பண்ணிக்கலாம் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா உங்களுக்கு தெரிஞ்ச फ्रेंड्स யாராவது नीटக்கு प्रिபெயர் பண்றாங்க JEE-க்கு प्रिபெயர் பண்றாங்க அப்படினா அவங்க கூட இத ஷேர் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग माय வீடியோ ஹேவ் எ நைஸ் டே